ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நவரச சமையல் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு டிஃபன் செய்ய போகிறோம். கால் கப் ரவை எடுத்துக்கோங்க, பேனில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை வறுத்த அப்புறம் கூல் பண்ண விட்டுருங்க. 1 கப் கோதுமை மாவை பேனில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வறுத்தா போதும். பவுலில் வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவு போட்டுக்கோங்க. வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. துருவின கேரட்டை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை மூடி போட்டு 30 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. முப்பது நிமிஷம் கழிச்சு எடுத்திருக்கேன். மாவு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட சிறிதளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டோஸ்டர் பேனில் இந்த மாவை இப்போ ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் மாவை ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் சிறிதளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வேக விடுங்க ரெண்டு பக்கமும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நடுவில் வேகாமல் இருக்கும், எல்லா பக்கமும் வெந்திருக்கும். அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை மாவு வச்சு செஞ்ச டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.